அது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதாவது என்னென்னா, இது கன்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை வந்து கொண்டு வந்து ஊத்துறாங்க. இந்த கன்ஸ்பிரசி தியரி அப்படின்னாவே வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு கற்பனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. கன்ஸ்பிரசி தியரினா ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை சொல்லுது உங்ககிட்ட, அதற்கான மாற்று கருத்தை இன்னொருத்தர் முன்வைக்கிறாரு. இந்த மாற்று கருத்தை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கல அப்படின்னாவே அது ஒரு கன்ஸ்பிரசி தியரி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு. அதில் வந்து மக்கள் போராடினாங்க, உரிமைக்காக போராடினாங்க, அவங்களோட உடைமைக்காக போராடினாங்க. அதை வந்து அரசாங்கம் சுட்டுக் கொள்ளுச்சு. இப்போ அப்படி சுட்டுக் கொண்டப்பட்ட அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஆஸ் பர் லா அது வந்து கோர்ட்டுக்கிட்ட கொடுத்த விளக்கம், போலீஸ் கொடுத்த விளக்கம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அது வந்து மக்கள் வந்து ஒரு வன்முறையை கையாண்டதாகவும், அந்த வன்முறையை தடுப்பதற்காக காவல்துறை வந்து ஒரு ப்ரிகாஷன் நடவடிக்கையாக தான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க ஒரு நேம் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நேம் லிஸ்ட்டை பார்த்து பிளான் பண்ணி ஹேண்ட் பிஸ்டனை வச்சுட்டு, இப்போ இந்த குத்துமதிப்பாக சுடுறதுனா வானத்தை பார்த்து சுடுறது, இது வேறு. ஹேண்ட் பிஸ்டனை வச்சுக்கிட்டு போய் ஊர் ஊராக சுட்ட வீடியோஸ் நமக்கு வந்துச்சு. வீட்டுக்குள்ளே புகுந்து இப்போ சின்ன பசங்களை இழுத்துட்டு போன காணொலி காட்சி நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் மேலேருந்து குறிபார்த்து சுட்ட காணொலி காட்சிகள்லாம் வந்தது. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது, இப்போ நான் ஒரு சொல்கிறேன், இல்லைங்க திட்டம் போட்டு தாங்க கொண்டிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கன்ஸ்பிரசி தியரி. ஏன்னா நான் அப்படி சொன்னேன்னா கண்ணுக்கு முன்னாடி சில ப்ரூஃப்ஸ் இருக்குது, பட் ஆனால் அந்த ப்ரூஃப் யார் ஏற்றுக்க போகிறா, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுதான் கன்ஸ்பிரசி. கன்ஸ்பிரசின்னா அரசாங்கம் சொல்கிறதுலேருந்து மாறுபட்ட ஒரு கருத்து. இப்போ ட்விண்டர் பில்டிங்கை வந்து ஒசாமா பின் லாடன் வந்து ஃப்ளைட்டை கடத்தி அந்த ஃப்ளைட்டிலேருந்து கொண்டு வந்து இடிச்சிட்டான். வெடித்த ஃப்ளைட்டில் பேசஞ்சர் எல்லாம் யாருன்னு தெரியல. நமக்கு வந்து அந்த கருப்பு பாக்ஸ்னு சொல்ல பிளாக் பாக்ஸ் கூட கிடைக்கல. ஆனால் வண்டியை ஓட்டின பேசஞ்சர் அந்த பைலட்டுடைய பாஸ்போர்ட் கிடச்சி தான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பொய். அது பிளான் பண்ணி விமானம் அடிச்சுலாம் இல்லை, உள்ள பாம்பு வச்சு தான் வெடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது. இது ரெண்டு ஸ்டோரினா, அந்த ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி வந்து கவர்மெண்ட் சொல்லுது மக்கள்கிட்ட, இன்னொரு ஸ்டோரியை மக்களாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இதில் எது சரி எது தப்புங்கிறது வந்து காலம்தான் முடிவு பண்ணும். பட் ஆனால் அந்த சொல்லிட்டு இருக்கிற மாற்று கருத்தியிலேயே இவங்க வந்து கன்ஸ்பிரசி தியரின்னு சொல்லி கட்டமைக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிற நிறைய விஷயங்களில் அரசாங்கம் சொல்கிற விஷயங்கள் கிடையாது, இல்லை பொது புத்தியில் வந்து மக்கள்கிட்ட சொல்லப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நான் அதை மாற்றி சொல்லும் பொழுது, ரோ ஒரு வந்து ஒரு அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் கூட அவங்க வந்து பிளான் பண்ணி இந்த இடத்துல இதை வைப்போம், இந்த இடத்துல அதை வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி தான் எடுக்கிற. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவங்க பார்த்து செட் பண்ணுறது தான். சும்மா குருட்டாம்புக்குள்ள ரோட்டில் போய்ட்டு எடுக்கிறது கிடையாது. எல்லா செட்டிங் பண்ண உள்ள நடந்து வர ஆள் முதற்கொண்டு எல்லாமே அவங்க வைக்கிற செட்டு தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸுக்கும் தமிழர்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்னா கூட நீங்கள் அதை காட்டுறதுல தப்பு கிடையாது. இப்போ ஓம்ன்ற ஒரு விஷயம் வந்து தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த சிம்பிள் வந்துச்சுன்னா அது வந்து இயற்கையாக வரலாம், ஏதோ ஒரு கோயிலோட செவத்தில் அந்த ஓம் சிம்பிள் இருக்கிறது வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக ஒரு படத்தில் வருது போதுன்னா அது வேறு விஷயம், அது ஒரு இயல்பாக அமைஞ்சதாக இருக்கலாம். எகிப்துக்கு நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐ ஆஃப் ராங்கிற ஒரு சிம்பிள் நம்ம படத்தில் நிறையா வருது. ஒற்றை கண் பிரமிட் சிம்பிள் வித் ஒன் ஐ சிம்பிள், அது வெளிநாட்டில் அதிகமாக, அதுக்கு நம்ம ஊருக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த சிம்பிள் அதிகமாக வருது. இந்த பாபா சிம்பிள்னு சொல்லக்கூடிய சிம்பிள் வந்து டெவில்ஹான் சிம்பிள், அதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இது வந்து இங்கே திணிக்கப்படுது. ஸோ இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நமக்கு சம்மந்தம் இல்லாத சிம்பிளை வழிந்து இங்கே திணிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒரே காரணம் என்னென்னா, இந்த சிம்பிள்ஸுக்கு வேறு ஏதோ ஒரு மீனிங் இருக்குது, அந்த மீனிங்கை இவங்க அது மூலமாக போர்ட்ரே பண்ணுறாங்கிறது தான். இப்போ விஜய் வந்து சும்மா வந்து டான்ஸ் ஆடலாம், எத்தனையோ டிஷர்ட் இருக்குது, மெனக்கெட்டு ஒரு இலுமினாட்டி டிஷர்ட்டை போட்டு ஒரு கன்ஸ்பிரசி, அதுவும் ஒரு கெட்ட ஒரு விஷயத்தோட தன்னை அசோசியேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் அவருக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லை. இவங்க டேரக்டர் நான் தான் சொல்கிறேன் இவங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் இவங்க மூலமாக அது திணிக்கப்படுது. ஒன்று நான் ஒன்று கேட்குறேன், இதுவும் கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் அறியாமையில் இருக்கிற ஆளா, ஏன்னா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியுது, நீங்கள் தான் சொல்ல பொதுமக்களுக்கே ஓரளவுக்கு இதெல்லாம் இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்தும் இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதை போட்டுட்டு வருவதுனால நீங்கள் என்ன நீங்கள் போர்ட்ரே பண்ண பார்க்குறீங்க? நீங்கள் அவனோட ஆளுன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை இதெல்லாம் சும்மானு சொல்ல போகிறீங்களா? இதெல்லாம் அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, இதை நீங்களே ஏன் புதாகரப்படுத்துறீங்க? ஒரு பெரிய ஆக்டர் போட்டுட்டு வரணும்னு அவசியம் இருக்கா? நயன்தாரா ஒரு படத்தில் இலுமினாட்டிஸை பற்றி பேசணும்னு அவசியம் இருக்கா? ஒரு படத்தில் அவங்க பேசுவாங்க இப்படிலாம் பேசினா தான் வந்து பப்ளிஷிட்டி, இது எதுக்கு? வலிந்து திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த சிம்பிள் நீங்கள் போடலைன்னா அப்போ இந்த படம் ஓடாதா? இப்போ அந்த விஜய்க்குலாம் இப்போ மரியாதை இல்லைன்னு சொல்லுவீங்களா? இப்போ இந்த கேள்வி என்னென்னா, விஜய் படம் ஓடப்போகுது, கமலஹாசன் படம் ஓடப்போகுது, ஆனால் அந்த படங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களையும் இந்த மாதிரியான சில காட்சிகளையும், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, இப்போ பிச்சைக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா நோட்டையும் 1000 ரூபா நோட்டையும் வந்து நம்ம தடை செஞ்சுட்டாவே நாட்டில் வந்து பதுக்கின காசுலாம் வந்து லஞ்சம் இதெல்லாம் போயிடும் அப்படின்னாங்க. இதை எதுக்கு சொல்லணும்? சம்மந்தமே இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். 500 ரூபா நோட்டையும் 1000 ரூபா நோட்டையும் தடை செஞ்சுட்டா கருப்பு பணம்லாம் காணாமல் போயிருங்கிறதுலாம் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு விஷயம். இதை அந்த படத்தில் சொல்லி பொது புத்தியில் அப்படி பண்ணிட்டா எல்லாம் சரியாக போயிரும்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். ஏன்னா பாமர மக்கள் சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு பெருசாக தாட் ப்ராசஸ்லாம் போட மாட்டான். ஆமாம், அந்த படத்தில் அப்படி தானே சொன்னாங்க, மைண்டில் ஏறிக்கும், சப்கான்சியஸில் ஏறி நிற்கும். அதுக்கப்புறம் அதை ஒருத்தர் வந்து அரசியலை செய்கிறாருன்னு வைங்களேன், விசில் அடித்து வரவேற்பீங்க.
அப்படி தான் மானிட்டைசேஷனை டிமானிட்டைசேஷனை போட்டு எல்லாரும் தூக்கிட்டு கொண்டாடணும். ஆரம்பத்தில் அப்படியே எல்லாரும் தூக்கினாங்க. அப்போ அப்போவே சொல்கிறோம், இது வந்து ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலை, ஏமாத்து வேலைன்ட்டு. அது நடந்துச்சா இல்லையா? இதை நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணேன். இந்த டிமானிட்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 1000 நோட்டுக்கும் 500 நோட்டுக்கும் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க. இது நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே சொன்னேன், இப்போ ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து ஜில் ஜங் ஜக் படத்தில் ஆர்ஜே பாலாஜி வந்து பெரிய பணக்கார மாதிரி காட்டிக்கு வருத்தண்ணே வந்து கட்டை தூக்கி போடுவார். எத்தனையோ சம்திங் 100,000 என்னமோ கட்டை தூக்கி போடுவார். வெறும் 100 நோட்டாக போட்டு ஒரு கட்டு இருக்கும், 50 நோட்டை 100 நோட்டாக போட்டு இவ்வளோ பெரிய கட்டு இருக்கும். அப்போ எனக்கு என்னடா, ஒரு பணக்காரனா காமிச்சா என்ன எப்பவுமே 1000 நோட்டை கட்டுவாங்க, 2000 நோட்டு இப்படி தானே காட்டுவாங்க. இது என்னடா, இது ஒரு வெறும் 100 நோட்டில் இவ்வளோ பெரிய கட்டை தூக்கி போடுற மாதிரி காட்டுறாங்களே அப்படின்னு ஒரு சைன் யோசிச்சேன். அப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கப்பா. ஏன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அந்த படம், அதனால் 2020 நடக்கிற ஒரு கதை தளத்தில் அந்த படம் போகும். அப்போயே சொல்லி நினச்சிட்டேன், சரி ஓகே இந்த படத்தில் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அப்போ அது பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அந்த கட்டுரையில் நான் அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பேன். அதே படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன், அதாவது முழுக்க முழுக்க அது தமிழ்நாடு முழுக்க ஹைட்ரோ கார்பன் சைட்ஸ் போட்டு அங்கே பெட்ரோல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். பார்த்துருப்பீங்க, அங்கங்கே பெட்ரோல் கிடங்குகள் தமிழ்நாடு முழுக்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா காட்சிகள் அந்த படத்தில் காமிக்கப்படுது. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான படங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த படத்தை எதுக்கடா எடுத்திருக்கேன், அது ஓடவே ஓடாதுன்னு உங்களுக்கே ஃபீல் வரும் படத்தை பார்க்கும்போது. அப்படி ஏன் அது எடுக்கப்படுதுன்னா, இந்த மாதிரியான மறைமுக கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சப்கான்சியஸில் புகுத்துறதுக்காகவே ஃபண்டு இதுக்காக ஒதுக்கப்படுது. இதுதான் இப்போ இதை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா எப்படி நடந்துக்கிட்டு வருதுன்னு மட்டும் பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களை எல்லாரையும் ஊசி போடுவாங்க, எல்லாருக்கும் கட்டாய தடுப்பூசி போடுவாங்க. எப்படி பாஸ் கட்டாய தடுப்பூசி போடுவாங்கன்னு எல்லாரும் புலம்புனீங்க. அதெல்லாம் எப்படி சாத்தியப்படும், எப்படி வந்து ஊசி போட்டு நம்மளை மரபணு இது மாற்றிடுவாங்களா? அதெல்லாம் சாத்தியப்படாது. நாங்கள் மரபணு மாற்றப்பட்ட ஊசி கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு கொரோனாங்கிற பேரில். எல்லாருக்கும் வருது, நோய் வருது, குணமாகிட்டு இருக்கு, குணமாகி போயிட்டுருக்கோம், நடமாடிக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் அப்படியே விழுந்து செத்து செத்து விழுகலை. இருந்தாலும் கட்டாயப்படுத்தப்படுவோம். இது என்னென்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறத உங்களை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவன் சொல்லிக்கிட்டே சில விஷயத்தை செய்கிறான். அதை நம்ம இன்டர்ப்ரெட் பண்ணி இங்கே பாரு அவன் சப்கான்ஷியஸில் உன் மண்டலை இதை பதிவு செய்ய பார்க்குறான், அப்போ இது உண்மை கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு சினிஸ்டர் பிளான் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுறோம். அப்போ இப்போ இந்த சகுனி படம், இந்த முன்னாடியே நான் சொன்னேன், அந்த சகுனி படத்தில் வந்து ரஜினி கமல் வர்றது இவங்களாம் அரசியலில் வர மாதிரி காமிக்கிறதுலாம் பின்னாடி நடக்க போகிற பிளான் அப்போவே எழுதுனேன். அப்போ வந்து ரஜினி கமல்லாம் அரசியலுக்கு வரேன்னு அறிவிக்கவும் கிடையாது, அதை பற்றி பேசவும் கிடையாது. ஆனால் கரெக்டாக கமல் வந்தார், அதுலேயும் கார்த்தியோட சிம்பிள் வந்து டார்ச் லைட்டு காட்டிகிட்டு வருவான், இதுலேயும் கமல் வந்து டார்ச் லைட்டை தூக்கிட்டு தான் வராரு. இதில் ஆட்டோ சிம்பிள், இப்போ ஆட்டோக்காரனாக இதில் சந்தானத்தை காட்டியிருப்பாங்க, அவர் ரஜினியாக இருப்பார், அவரும் இதில் அப்படியே நடைமுறை வருதா. கோயின்சிடென்ஸ் நடக்கலாம், இந்த அளவுக்கு அழகாக கோயின்சிடென்ஸ் நடக்கும்.